ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு மருத்துவ செலவுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த 5 லட்சம் ரூபாயை எப்படி வாங்கிறது, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீட்டில் யாராவதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது மாதிரியான எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்கான கட்டணங்களெல்லாம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாருனாலையும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறதுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறது இல்லை. ஸோ தட் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் தராங்க. இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரீமியமுமே இல்லாமல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணி இந்த இன்சூரன்ஸை தராங்க. இது யார் யாரெல்லாம் வாங்கலாம், இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஆண்டு வருமானம் 1,20,000 உள்ளே இருந்தால் போதும், அதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 4 பேருக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைன்னா இதில் பார்த்துக்கலாம். அது ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்டில். இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் எல்லைக்கு உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இதை பற்றி கேட்டிங்கன்னா அது மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்ம் வாங்கிட்டு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்களோ அதையெல்லாம் ஃபில் பண்ணி, இதுக்காக மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமாக உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து விஏஓ கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மூணுன்னு வந்து ரொம்ப மெயினான டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங்கெல்லாம் முடிஞ்ச ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து இந்த மருத்துவ காப்பீட்டுக்கான கார்டு கொடுத்துருவாங்க. ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த காப்பீட்டுக்கான நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த இடையிலையே கூட உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, இது அந்தந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலையுமே பார்த்துக்கலாம், ப்ளஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் எல்லாமே பார்க்கலாம். எந்தெந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் அதை பார்த்துக்குங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல், நீங்கள் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சப்போஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கால் பண்ணி அவங்க யாராவது கோஆர்டினேட்டர் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களே எதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, உங்களோட இன்கம் வந்து இயர்லி இன்கம் டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் வந்து 1,20,000 கீழே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஸ்கீமோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மக்களுக்குமே வந்து உயர்தர மருத்துவ வசதி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசோட மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.